ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ். மாவு எதுவுமே அரைக்காமல் குழி பண்ணி அரை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருளையே வச்சு செய்யலாம். ரவை ஒரு கப்பு, கோதுமை மாவு ஒரு கப்பு, தயிர் இருந்தால் போதும். இந்த ஸ்நாக்ஸ் ஈஸியாக செய்யலாம். 5 to 10 minutes ஊற வச்சா போதும். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். தயிரோடு சேர்த்து ஊற வைக்கும்போது நல்லா சாஃப்டாக வரும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த புளி பணியாரம் நல்லா கலந்து விட்டு நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் ஊறினாலே போதும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நான் இதுக்கு தேவையான மசாலா தயாரிக்க போகிறேன். நான் கேரட் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன காய் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட், கொத்தமல்லி, புதினா. மாவு நல்லா ஊறி இருக்கும். இதன் கூடவே நம்ம வதக்கின மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, உப்பு, இதை சேர்த்து நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுக்க போகிறேன். இதுக்கு இந்த குழி பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி, மின் சட்னி, தக்காளி சாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழி பணியாரக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது அரை கரண்டி மாவு ஊற்றிக்கலாம் எல்லாத்துலேயும். குழி பணியாரக்கல்ல இல்லைனாலும் இதை செய்யலாம். எப்போவும் வடை பொரிக்கிறது போல் வானலில் எண்ணெய் விட்டு இந்த மாவு ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம்.
இதே போல் காய்கறி வச்சு குழி பணியாரம் செய்யும்போது குழந்தைகளுக்கு காய் வேஸ்ட் பண்ணுற எண்ணமே வராது, நல்லா சாப்பிட்டுவாங்க, ஹெல்த்தியும் கூட. நமக்கு என்றைக்காவது காய்கறி பொரியல் வந்து மீந்துச்சுன்னா இதே போல் மாவில் போட்டு குழி பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம். இதே போல் இன்னொரு தடவை குழி பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு, சிம்மில் வச்சே செய்யணும். இப்போ சூடான சுவையான ஹெல்த்தியான குழி பணியாரம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லுங்கள். தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு, உள்ள சாஃப்டாக இருக்குது, மேலே கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.